நம்ம லட்சுமி பிரசவ வேதனையில ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்குதுமா. இருக்கிற நிலைமையை பார்த்தா டாக்டர் வந்தாதான் நல்லா இருக்கும். நீ போய் லட்சுமி ஜாகிரதையா கவனிச்சுக்கோ. இதோ ஐயா அனுப்பி டாக்டர் அழைச்சிட்டு வர சொல்றேன். அத்தா அத்தா சீக்கிரமா எந்திரீங்களே. அத்தா நம்ம லட்சுமி பிரசவிக்க போறா. என்னதே லட்சுமி பிரசவிக்க போறா? சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. டாக்டர் கூட்டணுமா? வாங்க அத்தா. லட்சுமி லட்சுமி என்னம்மா? ஐயோ ராமைய அந்த போனியத்து மேலே போடு. ஐயோ என்னடி எங்கடி போயிட்ட? கொஞ்சம் சீதையை கூப்பிடு. ஏய் சீதை. ஐயோ சின்னம்மா வா. அம்மா அம்மா சின்னம்மா வந்துட்டாங்க. வாங்க சின்னம்மா. பொருளா அப்பா என்ன இது திடீர்னு ஒரு கடிதம் கூட போடாமே? ஆமா அப்பா சௌக்கியமா இருக்கா? என்னக்கா இது கேட்க வேண்டியதெல்லாம் இங்கேயே கேட்டு இப்படி அனுப்பிடுவ போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல போடணும். சரி நீ உள்ள போ. அத்தா அடங்க என்ன பொருள் திடீர்ச்சியா? சரி சரி நீங்க டாக்டர் அழைச்சிட்டு உள்ள போங்க. வாங்க டாக்டர். ஒண்ணு இல்ல போடணும். நம்ம லட்சுமியே கண்ணு போட போறோம். நீ உள்ள போமா. இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் போமா. கல்யாணம் மாட்டு மாட்டு குழந்தை குழந்தை வேண்டாம். பயப்படாதே பொருளா பயப்படாதே. இத பாரு நாங்க தான் இருக்கிறோம். அக்கா போனும். மிஸ்டர் பசுபதி எல்லாம் நல்ல விதமா ஆபத்து இல்லாம முடிஞ்சிடுச்சு. உங்க லட்சுமிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியே ரொம்ப சந்தோஷம். லட்சுமி குழந்தை டாக்டர். ஆமா போடணும். நம்ம லட்சுமியும் கண்ணு போட்டிருக்கு. இதோ வந்து பாரு. இவங்க ஐயாவோட மைத்துனிங்க பட்டணத்துல படிக்குது. அவங்க ஏன் என்னவோ போல இருக்காங்க டாக்டர். பூரணத்துக்கு இது மாதிரி எப்பவாவது வரும். வீர்னு கத்துவா. திடீர்னு மயக்கம் வரும். உடம்பெல்லாம் வேர்க்கும். மயக்கம் தெளிஞ்சதும் லட்சுமி குழந்தை எனக்கு கல்யாணம் வேண்டான்னு துடிப்பா. என்ன ஏதுன்னு கேட்டா அவளுக்கே ஒன்றும் சொல்ல தெரியாது. நாங்களும் எத்தனையோ டாக்டருங்கிட்ட காமிச்சாச்சு. ஒருத்தராவது சரியான காரணங்கள் குறித்து சொல்லவே. அப்படியா? இது மாதிரி கேசுகளுக்கு ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டர் கூட்டி வந்து காட்டினா அவங்க நிச்சயமா காரணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். அக்கா ஏதோ ஒரு பயம் என்ன ஆட்டி படைக்கு. அந்த பயத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால விடுபடவே முடியல. கவலைப்படாத போறணும். நாளாக ஆக அந்த பயம் உன்னை விட்டே போயிடும். தங்க போய் நாலு காஃபி உண்டா. எனக்கு ரெண்டு கப்பு வேணும். ஏன் தான் பத்து நாள்ல திரும்பிடுறேன்னு சொன்னீங்க. இங்க வந்து மாச கணக்குல முகம் அடிச்சிட்டீங்களா? நான் என்னமோ பத்து நாள்ல திரும்பி வந்துடணும் தான் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு செய்யற தொந்தரவு இருக்கிற உனக்கு என்ன தெரியும்? ஒரு வேலை கூட நடக்கல போய. ஐயோ பாவம். அத்தாங்களே என்ன அக்காளையும் குழந்தைங்களையும் என் கூடவே அனுப்பிச்சிருங்களா? ஐயோ 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 தங்கம் இல்லைன்னா எனக்கு ஒரு வேலை கூட நடக்காது. யாருக்கு தங்கம் தான்? பிரசவ சக்தி தங்கம் தான். எல்லாம் தங்கம் தான். சந்திரா என்னப்பா 24 மணி நேரமும் அவன் ரூம்ல என்னமா வேலை? அவங்கிட்ட சிரிச்சு பேசுற நேரத்துல அருப்பாவை எடுத்து படின்னு சொன்னா இல்லையா? சொன்னனா இல்லையா? இல்லையா சொன்னீங்கப்பா. இந்த பார் தந்தி வந்திருக்கு. கனகசபா நாளைக்கு வரானா? என்ன அண்ணா ஊர்ல இருந்து வராரா? அது இருக்கட்டும். எங்க அந்த மனோசத்து ஒண்ணுமா என்ன செய்யறாரு? வேணே டாய் வேணே. என்னடா என்ன ஐட்டம் பண்றீங்களா? பயம் மாமா பயம். பாவி நீ பாஞ்சி என்ன பாய வச்சிட்டீரா? சரி சரி என்னங்க நாளைக்கு அண்ணா ஊர்ல இருந்து வராரா? நீங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க. கரெக்ட் ஊர்ல இருந்து வரானா? ஆமாடா என் அண்ணன் மாமன் MBBS. உன்னையும் தான் காலேஜ்ல படிக்க வச்சேன். பிரயோஜனம் குழந்தைங்க சங்க வச்சுக்கிட்டு நடத்துற. இல்ல பார் இனிமேல குழந்தைங்க இங்க வந்துச்சு தொலைச்சு விடுவோம். மேல தொலைச்சு மாமா
குழந்தைகளோட புன்னகையில புலகாரம் கூட மயங்க நிப்பான்னு சொல்லுவாங்களே. நிப்பாண்டா, புன்னகைய பாத்துல அது போட்டிருக்கிற புன்னகைய பாத்து. அது இருக்கட்டும் மாமா. அதாவது சீக்கிரம் எனக்கும் சந்திராவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைங்களேன். யாரு ஏன் மகளையா? உனக்கா உன் மூஞ்ச பார்த்தா யாரா கட்டிக்குவா? உங்க மூஞ்ச பார்த்தா எங்க அக்கா கட்டிக்கலாம். எய்த்தா பேசுற, சுட்டு பொசிக்கிடுவோம்டா. என்ன எதுக்கு எடுத்தாலும் எய்த்து எடுத்து பேசிக்கிட்டு என்ன என்ன எய்த்து சும்மாமா என்ன நினைச்சு. நீயே சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு நான் போறேன். என்ன போடணும், வந்து பத்து நாள் கூட முடியல, அதுக்குள்ள போகணும்னு ரெக்க கட்டி பறக்குறியே. நானா பறக்குறேன்? என்ன டிக்கெட் வாங்கி அனுப்ப அத்தான் தான் இப்ப ஸ்டேஷனுக்கு பறந்துட்டாரு. அக்கா, நாம எல்லாம் ஒன்னா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு அப்பாவுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருந்தா எல்லாரும் இங்கே இருக்கலாம், அத்தானுக்கு தான் பட்டணமே பிடிக்கலையே. அத்தானுக்கு பட்டணம் பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு அத்தா இருக்கிற இடம் தான் பிடிக்கும். கரெக்ட் பூர்ணா, கரெக்ட். டிக்கெட் வாங்கியாச்சா? கிடைக்கல. அதுக்கு என்ன, நாளே போட்டுமே. ஆமாக்கா ஆமாக்கா. என்ன தங்க, நீ படிக்கிற பிள்ளை கெடுக்கிற நாளைக்கு காலேஜ் ரீஓபன் ஆகுது, லேட்டா போறாமா? அப்ப செகண்ட் கிளாஸ் ஆகுது கிடைக்குமாத்தா? செகண்ட் கிளாஸ் கிடைக்கல, தேர்ட் கிளாஸ் கிடைச்சு. ஏங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல வர வேண்டியதானே? ஆமா, நான் தேர்ட் கிளாஸ்ல தனியா போக மாட்டேன். தனியா போக மாட்டியா? உன்னை யார் தனியா அனுப்பலன்னு சொன்னது? ரெண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாடிகார்டு, ஒண்ணு முரளி ஒண்ணு கலா. முரளி கலாவையுமா? மயக்கம் வந்துருச்சு போல இருக்கே, தங்க தனியா தனி தனியா தனி. இந்த ரெண்டு அரை ஒரு முழு. அத்தா அத்தா, எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்கி அனுப்பிட்டு நீங்க தனியா இருப்பீங்களா? நான் ஏன் தனியா இருக்கிறேன்? உடைய தங்க இல்ல உங்க திட்டம் என்னன்னு புரியுது. என்ன என்ன? அத்தா, முரளி என் கலாவையும் நான் கூட அழைச்சுக்கிட்டு போக மாட்டேன். ஐயோ 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 Thank you.
பிடித்து விண்ணில் பறக்கின்றன. உன் இமைகளிலே ஊரக்கம் வர கண்கள் மறுக்கின்றன. பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றன. உன் இமைகளிலே ஊரக்கம் வர கண்கள் மறுக்கின்றன. இரவு தீந்திடும் வரையில் விழித்திருந்தாலே துன்பம் தரவில்லையா? இரவு தீந்திடும் வரையில் விழித்திருந்தாலே துன்பம் தரவில்லையா? உன் துயர் கண்டால் என் உயிர் இங்கே துடிப்பது தெரியலையா? உண்மையறிந்தும் உள்ளம் வருந்த நடப்பது தவறில்லையா? எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றன. உன் இமைகளிலே ஊரக்கம் வர கண்கள் மறுக்கின்றன. அருகில் நெருங்கிடவா? பூஞ்சலை போலே பூங்கரம் நீட்டி அருகில் நெருங்கிடவான். உன்னை உரிமையினாலே குழந்தையை போலே அள்ளி அணைத்திடவான். உன்னை உரிமையினாலே குழந்தையை போலே அள்ளி அணைத்திடவான். போலே உன்னுடல் தன்னை வருடி கொடுத்திடவா? நீ அமைதியுடன் துயில் கொள்ளும் அழகை ரசித்திடவா? எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றன. உன் இமைகளிலே ஊரக்கம் வர கண்கள் வரவழைச்சு
இல்ல வண்டி ஓடுது, இறங்கப்படாது, இங்க உட்காரு, இங்க உட்காரு, இங்க உட்காரு. அழுத குழந்தைங்களை ஒரு நொடியில சிரிக்க வச்சு விட்டீங்களே. ஆமா, பிளேட் சாமான்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? எதுக்காக? குழந்தைகள்னா எனக்கு ரொம்ப பிரியம் சார். எங்க வீட்டிலேயே ஒரு குழந்தைகள் சங்கம் வச்சிருக்கோம், அந்த சங்கத்துக்கு தான் நான் அதெல்லாம் வாங்கிட்டு போறேன். என்னத்தா சாப்பிடாம என்னைய பாக்குறீங்களே? பார்த்தால் பசி தீரும். போதும் போதும், பாடினது போதும். முதல்ல டிஃபன் சாப்பிடும். என்னது சும்மா சாப்பிடுங்க. இப்படி குறும்புத்தனை செய்யத்தான் குழந்தைங்களை ஊருக்கு அனுப்பிச்சீங்களா? நல்ல மனைவி முன்னாரு, கணவனும் குழந்தைதானே. என்ன ராமையா? தந்தி வந்திருக்குதுமா. என்ன சில்ட்ரன் மிஸ்ஸிங்? அடாடாடாடா, உன் தங்க பூரணத்துக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். இதுல கூட விளையாட்டு, குழந்தைகளை காணும் தந்தி கொடுத்துருக்கு. என்னத்தா குழந்தைகளை காணும் தந்தி வந்திருக்கு? நீங்க கவலை இல்லாம சிரிக்கிறீங்களே. என்ன தங்க, நீ இது உண்மையில நம்புறியா? எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை. போக, நீங்க நம்புங்க, நம்பாம இருங்க. நான் இப்போ பட்டணம் போனோம், வாங்க. பட்டணத்துக்கு புறப்படணும்னு சொல்றேன் இல்லையா? சரி, உன் இஷ்டப்படியே தம்பதி சமயராய் போய் ஏமாறுவோம். குழந்தைங்கள கிடைச்சிட்டாங்களே, நான் தான் அவங்க அம்மா பேசுறேன். ஹலோ, நானோ ராங் நம்பர். இப்படி பொறுப்பு இல்லாம குழந்தைங்களை விட்டுடுவேன்னு தெரிஞ்சிருந்தேன், உன்னோடைய செல்வங்களை அனுப்பிருக்கவே மாட்டேன். உன் அருமை குழந்தைங்களை நானும் அழைச்சிட்டு போறேன்னு சொன்ன, நீயும் அத்தானமா சேர்ந்துதானே என் கூட அனுப்பிச்சு வச்சீங்க. தங்கம் போறணும், என்னமா வீணா சண்டை போட்டுக்கிட்டு போறணும். இப்படி போன் கிட்ட நின்னுகிட்டு இருந்த குழந்தை வந்துருவாமா? நான் இடத்துல ஓடி ஆடி தேடி பார்த்தா தானே ஆண்டவ என்னத்தான் ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில ஆக்கிட்டான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா, நானும் பூர்ணமும் போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தகவல் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். குழந்தைங்க நிச்சயமா கிடைச்சிருவாங்க. நாங்க எல்லாம் வேதனையில துடிச்சிட்டு இருக்கோம், நீங்க கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி நிக்கிறீங்களே. தங்கம், துன்பம் வரும்போதுதான் மனிதன் தெரிக்கணும், அதுதான் வாழ். பசுபதி மாமா, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. என்ன புரணது, குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தவங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சவிக்குமா? மாமா, நமக்கு எஸ்டேட் பங்களா விலை கொடுத்தாரு பாருங்க, அவருடைய மகன் தான் அவன். தம்பி, தரிபடும் பாடுபட்டுக்கிட்டு இருந்த எங்க மனசுல ஆனந்தத்தை ஊடும் பாவமா நெய்திட்ட தம்பி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எடுத்துக்க. என்னப்பா அது, வீடு தேடி வந்தவனுக்கு வெறும் காபிய கொடுத்து அனுப்பிடுவ போல இருக்கேன்னு? கொஞ்சம் பொருடா, கூடிய சீக்கிரம் எங்க திருமண ஆண்டு விழா வரப்போகுது, அப்ப உனக்கு வட பாயத்தோட ஜாம் ஜாம்னு சாப்பாடு. குழந்தைகள் அவருக்கு பிடிக்காது.
சித்தப்பா குழந்தைனா உங்களுக்கு ரொம்ப பிரியமாச்சே. கனகசபை அதிக பிரியம் வெறுப்புலதான முடியும். எவன் அதிகமா சிகரெட்டை குடிக்கிறானோ அவன் தான் அடியோட வெறுப்பான். அதுதான் மாமா சைக்காலஜி, அதுதான் மனோதத்துவம். பரவாயில்லையே, உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க. விஷயம் தெரியும், வெளியில காட்ட மாட்டான். உன்னை போல அரைகுறதான் துள்ளும். நான் அரைகுறையா? நிறைகுடம் நிறைகுடம் ததும்பாது. நிறைகுடம் மட்டுமா ததும்பாது, வெறும் குடமும் ததும்பாது. உனக்கு தெரியுமாடா அருப்பாவை வாசிக்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? சீதா பேசுற என்ன குறையும் இல்லாம இன்று போல என்று நீங்க நீடூழி வாழுங்க. நீ பாக்கியவதியா இரம்மா. இப்ப நீங்க மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் போல இருக்கீங்க. இளமைய சந்தோஷமா உங்களை விட்டு ஒருபோது நீங்காது இருக்கட்டும். ரொம்ப நன்றி பசுபதி. மைத்துனைக்கு இன்னும் கோபம் தெரியல போல் இருக்கு. கோபமா? அக்காவுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் ஒரே ஏக்கம். ஏமா அத்தனை கோபிக்கிற? உனக்கு அக்கா மாதிரி கல்யாணம் நடந்து நிறைய குழந்தைகளை பிறந்து வாழ வேண்டியவதானே. நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. என்னம்மா அது? மணி அடிக்குது தங்கா. நல்ல சகுனம் பூர்ணம். மனம் போல வாழ்வு கிடைச்சு நிறை குடும்பம் நீ வாழணும்மா. சின்ன சின்ன உனக்கு என்ன பாப்பா பிறக்கல? அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. வேண்டாம் வருணா, வேண்டாம் வேண்டாம், மாட்டேன் மாட்டேன். என்னம்மா டாக்டர் போன் பண்ணட்டுமா? வேண்டாக்கா, சரியா போடுச்சு. கரங்க சபை, ஒரு பெண்ணு கன்னியாவே இருந்து காலம் கழிக்க முடியுமா? ஏன் இந்த திடீர் கேள்வி? முதல்ல பதில், இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. கரெக்ட். தாய்மை அடைஞ்சா செத்துடுவேன், அதனால காரணம்லாம் கன்னியாவே இருப்பேன்னு ஒரு பெண்ணு சொன்னா அவளை பத்தி நீ என்ன நினைப்பேன்? மூளக்கோளாறு நினைச்சு சிரிப்பேன். அந்த பெண்ண அழகானவளாவும் நீ விரும்பக்கூடியவளாவும் இருந்தா உன்னுடைய நம்பிக்கை தவறானது. கன்னியா இருந்தா மட்டும் சாவுல இருந்து தப்ப முடியாது. அதுபோல குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பேரும் ஒரு பெண்ணின் சாவுக்கு காரணம் நினைக்கிறத சுத்த பைத்தியக்காரத்தனம்னு சொல்லி அந்த பெண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பேன். வெரி குட், வெரி குட். நல்லா சரிக்கணும். வெரி குட். போட்டோலாம் போட்டோலாம் நாளைக்கு. ஏ அதை பார் சின்னம்மா, நீங்க எங்க வந்தீங்க, எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க? அடே அப்பா, காத்து குளிர்ச்சியா வீசினாலும் உங்க பேச்சுல சூடு பறக்குத. ஓ நீங்களா? ஏது கலாபையும் முரளியும் ஸ்வீகாரமே எடுத்துருவீங்க போல இருக்கு. பயப்படாதீங்க, போட்டோ தான் எடுத்திருக்கேன். ஓ போட்டோ கூட எடுக்க தெரியுமா? இந்த கேமரா வயசை குறைச்சு காட்டாத, அழக கூட்டியும் காட்டாத. உருவத்தை காட்டுமில்ல? ஓ அது போதும். ரெண்டே ரெண்டு ஸ்னாப் தானே பாக்கி இருக்கு. நாங்களும் ரெண்டு பேர் தான் இருக்கோம். மிஸ்டர் கலெக்டர் நான் ரெடி. ஓ நானும் ரெடி. தேங்க்யூ மைதிலி. பூர்ணா நீங்க ரெடி தானே? நான் ரெடி. மைதிலி பாடி போலாம். மைதிலி இந்த கேமரா ஒன்ன படம் எடுக்கல, தந்திரமா பூர்ணத்தை எடுத்துட்டு. Oh my God! அட பூர்ணா, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன்? என்ன எதுக்கு நீங்க தேடுறீங்க? நீ தேடுற போட்டோலாம் நீ பார்க்க வேண்டாமா? போட்டோவா?
வண்டர்ஃபுல் போட்டோகிராப் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் ஒன்னும் பிரமாதமா எடுக்கல, முகம் தான் பிரமாதமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு படம் எடுத்திருக்கேன், அதை பார்த்தா நீ அப்படியே மயங்கிடுவேன். எங்க அதை கொடுங்க. நோனோ, அது எனக்காக எடுத்த படம். பிளீஸ் கொடுங்க, பார்த்துட்டு உடனே கொடுத்துறேன். முடியாது, அது இந்த கேமராவில் எடுத்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன என்ன கோவிச்சு என்ன பிரயோஜனம்? உன்னையும் படைச்சு எனக்கு கண்ணையும் படைச்சிருக்காரு கடவுள். கரெக்ட் சார். நீங்க அடுத்த போட்டோ எடுத்து போறிய? இத நானே எடுத்துக்கிறேன். கேட்கும் விலை தந்தால் தாராளமா எடுத்துக்கலாம். எவ்வளவு வேணாலும் கேளுங்க, இதுவே கொடுக்கறேன். விலை மதிக்க முடியாத இந்த உயிரோவியம் தான் இந்த படத்தின் விலை. கனகசபையை சந்திச்சதால் உன் நெஞ்சத்துல காதல் தீ மூண்டுடுச்சா? கல்யாண ஆசை மலர்ந்துருச்சா? வேண்டாத கற்பனையால் உன் வாழ்வுக்கே நீ முடிவு தடிக்க போகிறாயா? வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ இந்த இடத்தை விட்டு போயிடு, போயிடு. நீங்களா? இது என்ன பொருணா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு எதுவுமே கேட்காதீங்க. இதை விட நேரடியா நீ வராதன்னு சொல்லிருக்கலாம். இல்லங்க. பின்ன என்ன? என்ன எதுவுமே கேட்காதீங்கன்னா உன்னை கேட்க நான் யாருன்னு தானே அர்த்தம். ஏன் இப்படி கற்பனை செய்துகிட்டு பேசுறீங்க? நான் ஒண்ணு உங்களை அப்படி நினைக்கல. அப்படின்னா குழப்பத்துக்கு காரணத்தை சொல்லு, என்னால முடிஞ்சா உன்னை அதுல இருந்து விடுவிக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில தேவையானது எது? கண் நிறைஞ்ச கணவன். கல்யாணம் செய்துகிட்டு தான் ஒரு பெண் வாழணுமா? ஏ கன்னியாவே இருக்க முடியாதா? முடியுமா முடியாதாங்கிறது அந்த பிரச்சனை. உன்னால அப்படி இருக்க முடியுமா? ஐயோ, இந்த கேள்விக்கு பதில தேடித்தானே நான் அலையறேன். அதே கேள்வியை என்கிட்டயே கேக்குறீங்களா? அப்படின்னா நீ கல்யாணத்தை அடியோட வெறுக்கிறியா? இல்ல இல்லனா விரும்புறியா? விரும்பவும் இல்ல, வெறுக்கவும் இல்ல. குழம்புற. இதுக்கு பேரே குழப்பம் இல்ல, பயம். ஆமா, கல்யாணத்தை நினைச்சா உண்மையிலே பயமாத்தா இருக்கு. அடவே, இது என்ன ஆல்பம்? இத்தனை நாள் நீ என்கிட்ட காட்டவே இல்லையே. இந்த போட்டோக்கள் எல்லாம் ஒட்டிட்டு காட்டலாம்னு இருந்தேன். இது உங்க அப்பாவா? சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருந்திருக்காரு. இப்ப எப்படி உருமாறி போயிட்டாரு பாத்தீங்களா? ஒரு நாள் காலம் மனுஷன் உடம்ப மட்டும் இல்ல, உள்ளத்தையே மாத்திடும். இந்த குழந்தை யாரு? உங்க அக்காவா? நான் தான். பக்கத்துல இருக்கிறது அது? அதுதான் லட்சுமி அக்கா. ஆமா, யார் அந்த லட்சுமி அக்கா? அவளை பத்தி மட்டும் கேட்காதீங்க. நீ சொல்ல வேண்டாம், அவ யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அந்த லட்சுமி அக்கா உங்க பெரியம்மா பொண்ணு தானே? இல்ல. இல்லையா? நிச்சயமா அவங்க சொந்தக்கார பொண்ணு தான். இல்லவே இல்ல, அவ எங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு. ஆமாமா, அவ உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவா. உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. உன்னை அடிப்பா, திட்டுவா. கிடையவே கிடையாது. அவ என் மேல உயிரையே வச்சிருந்தா. இத நான் நம்ப மாட்டேன். உன் மேல உயிரையே வச்சிருந்த ஒருத்தி பேரை கேட்டு நீ ஏன் இப்படி நடுங்குற? ஐயோ, அவ பேரை கேட்டு நான் நடுங்குறேன்? அவளுக்கு ஏற்பட்ட கோரமான முடிவை நினைச்சுதான் நடுங்குறேன். முடிவா? அப்படின்னா அவ செத்து போயிட்டாளா? சாதாரணமா இல்ல, கொடூரமா செத்துட்டா. கொடூரமாவா? ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவ இறந்த அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி கார்த்திகை தீபம், அது லட்சுமி அக்காவுக்கு 10வது மாசம். அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல எல்லாரும் நிம்மதியா தூங்கினாங்க, எனக்கு மட்டும் ஏனோ தூக்கமே வரல. லேசான முனைகள் சத்தம் பெருசா கேட்டுக்கிட்டே வந்துச்சு. ஆமா, அது லட்சுமி அக்காவின் குரலே தான். நான் எழுந்து அவங்க வீட்டுக்குள்ள ஓடினேன். அங்கே லட்சுமி அக்கா தலைவிரி கோலமா படுக்கையில கிடந்து துடிச்சுக்கிட்டு இருந்தா. அவ பக்கத்துல நான் பயந்து தயங்கி தயங்கி போனேன். சின்ன விளக்கு மங்கலா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துல லட்சுமி அக்காவின் முகம் எனக்கு பயங்கரமா இருந்தது. தாங்க முடியலையே கடவுளே, இந்த பெண்ணையும் படைச்சு பிரசவ வேதனைங்கிற நரகத்தையும் ஏன் தான் படிச்சியோ? அம்மா, லட்சுமி அக்கா போயிடு, பூரணம் போயிடு. ஏக்க அழக பூரணம், உனக்கு ஒரு குழந்தை பாப்பா பெத்து தர்றேன்னு சொன்னல்லம்மா, அந்த குழந்தை பாப்பாவா இப்ப என் உயிர் ஏன் எடுத்துட்டு இருக்குதுமா? எங்க அம்மாவை கூப்பிட்டுமாக்கா? வேண்டாமா, வேண்டாம். நீ வாழ போற பெண்ணு நான் படுற வேதனை பார்க்காதம்மா, போயிடு போ. அப்புறம் காலமெல்லாம் கல்யாணம் குழந்தைங்கிற ஆசையே வெறுத்து போயிடும். போயிடு, போயிடுமா, போயிடு. ஆ அக்கா, ஐயோ.
அம்மா, லக்ஷ்மி அக்கா கண்ணு முருட்டி விழுந்தா. பூர்ணா, என்னம்மா? பூர்ணா, பூர்ணா, என்னம்மா, என்ன நடந்தது? கண்ணே சொல்லு, என்ன நடந்தது? நீ டாக்டர் போன் பண்ண தேவையில்லைங்க, எப்பவும் வர்ற மயக்கம் தான். பசுபதி, பூர்ணத்தோட பய உணர்ச்சிக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல லட்சுமின்னு ஒரு பெண் குடியிருந்தா. அவ பூர்ணத்தின் மேல ரொம்ப பிரியமா இருப்பா. கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவ இறந்துட்டால, அவ புருஷன் நைட் டியூட்டி போயிட்டான், அவ அனாதியா செத்துட்டான். அவ சாகும்போது பூர்ணம் பக்கத்திலே இருந்திருக்கு. தம்பி, அதனாலதான் அவ செத்த மறுநாளே நம்ம பூர்ணம் ஜுரத்துல படுத்துட்டான். கரெக்ட். எப்ப கார்த்திகை தீபாவளி அவ கண் முன்னால கூத்தாடுதோ, லட்சுமி கல்யாணம் குழந்தைங்கிற வார்த்தை அவ காதல விழுதோ, உடனே லட்சுமி பட்ட பிரசவ வேதனையும் துடிச்ச துடிப்பும் கொடூரமா உயிர் விட்டதும் பூர்ணத்தின் கண் முன்னால வந்து நிற்கும். எங்க நாமும் அந்த நரக வேதனையை அடையணுமோங்கிற பய உணர்ச்சி வந்து ஆட்டி படைக்கும். அதனாலதான் பூர்ணம் இப்படி அலறிக்கிட்டு மயக்கம் போட்டு விடறதுக்கு காரணம். பூர்ணா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. சுய நினைவோட இருக்கியா? ஏன் இல்ல, லட்சுமி கதைய சொன்னப்ப நீ மயக்கம் போட்டு விழுந்தேங்கிறது ஞாபகம் இருக்கு அவனுக்கு? இருக்கு. இப்ப நான் சொல்றேன், லட்சுமி இறந்ததுக்கு கவனக்குறைவும் வைத்திய உதவி சரியான நேரத்துல கிடைக்காம போறதும் தான் காரணம். இது நீ ஒத்துக்கிறியா? உண்மைதான். ஆனா பெண்களுக்கு பிரசவ வேதனை கஷ்டமானதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு அதோட போராடி தன் உயிரை மீட்கிறதோட இன்னொரு உயிரையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவதான் பெண். அதுதான் பெண்மைக்கு கடவுள் தந்திருக்கும் தனி சிறப்பு. அதனாலதான் ஆண் வர்க்கமே தாய்மைக்கு தலை வணங்குது. புரிஞ்சுதா? என்னடா ஒரு பெரிய லட்சியம் அடிச்சுட்ட மாமா, நம்ம பூரணத்தை ஒரு டாக்டருக்கு தான் கட்டி கொடுக்கணும்.
சபா செக்ரட்டரியா? ஆமா, நான் தான் பசுபதி பேசுறேன். ஒண்ணு இல்ல சார், இன்னைக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஃப்ரண்ட் ரோல ரிசர்வ் பண்ணிடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கத்தா ரெண்டு டிக்கெட்? என்ன தங்க இப்படி கேக்குற? உனக்கு எனக்கு தான் இன்னைக்கு சபாவில அருமையான டான்ஸ் ப்ரோக்ராம், ரொம்ப பிரம்மாதமா இருக்குமா. என்னத்தா இன்னைக்கு நானும் பூர்ணமும் கோயிலுக்கு போற நாளாச்சு, நான் எப்படி அத்தான்? நான் சொல்றது கேள, நாளை கோயிலுக்கு போய்க்கலாம், ஆனா நாளைக்கு பேர டான்ஸ் பார்க்க முடியாது. இன்னைக்கு தான் கடைசி நாளா எனக்காக. எங்க ஊ சொன்ன ஊ சொன்ன. சரி, வீணா அவ கோபத்துக்கு என்ன ஆளாக்குறீங்க? தங்கண்ணா தங்கண்ணா வந்தாச்சு, புடிவாரன்ட்டு மயக்கம் போட்டுடாதீங்க, சபாவுக்கு தான். சபாவுக்கு தானே? சபாஸ் கோயினா 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 வாங்க போலாம். ஆ மார்ச் மார்ச் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இளவதி, நம்ம எப்படி இந்த காய்களை ஆட்டி படைக்கிறோமோ அதே மாதிரி கடவுள் நம்மை ஆட்டி படைக்கிறார். உண்மைதான் நமசிவாயம், இல்லைன்னா எப்படி எப்படியோ வாழ்ந்தனா இப்படி இருப்பனா? நடந்து நினைச்சு கவலைப்பட்டா நொடிச்ச வியாபாரம் கைவிட போது. விட்டு தள்ளு, வியாபாரத்தை பத்தி பணத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் பொண்ணு பத்மாவ ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுவே எனக்கு போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் கணபதி. பொண்ணுன்னு ஒருத்தி பிறந்துட்டான், அதுக்குன்னு ஒரு ஆணு நிச்சயமா பிறந்திருப்பான். ராஜாவை காப்பாத்து. அக்காவா மாடியில இருக்குமா? என்னக்கா கோயிலுக்கு போக அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? கோயிலுக்கு இல்ல பூர்ணம், அத்தானோட சபாவை போக ரெடியா இருக்கேன். ஓ, பேலட் டான்ஸ் பார்க்கவா? ரெண்டு பேரும் அவசியம் பார்க்க வேண்டிய டான்ஸ். பூர்ணம் நீ வாயே போலாம். ஐயோ நான் வரல. என்னடா அது, எங்க போனாலும் கூடவே ஒட்டு புல்லு மாதிரி வந்துடுறாளேன்னு சொல்ல மாட்டார், மனசுக்குள்ளே சபிப்பார். எதுக்கு வம்பு? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசலனா தலை வெடிச்சுடும். இல்ல அக்கா, அக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? என்னக்கா உடம்புக்கு? பீரோல மாத்திரை இருக்கு இடம். எங்க இருக்கு அந்த புடவை? என்ன இருக்கு அதுக்கு பின்னால இருக்கு பாரு. இப்ப எப்படி இருக்குக்கா? பரவாயில்ல, சரியாயிடுச்சு. எத்தனை நாளா இப்படி இருக்கு? இன்னைக்கு தான் திடீர்னு. திடீர்னு உனக்கு வயிற்று வலி வரும்னு முன்னையே தெரியுமாக்கா? இல்ல பொருணும். பின் எப்படி ரெடியா மருந்து வாங்கி வச்சிருக்க? அப்போ ரொம்ப நாளாவே இருந்திருக்க பொருணும். யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருக்க. இல்ல அக்கா, எந்த நோயும் உடனே கவனிக்காம இருந்தா அதனால யாருக்கு ஆபத்து தெரியுமா? என்ன இது, சின்ன விஷயத்தை போய் பெருசாக்கிட்டோம். சின்ன விஷயத்தை பெருசாக்கி உன் மேல குத்தம் குமத்தலக்கா. இங்க பாரு, உடனடியா டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். பாத்துக்கிறேன். அதுக்கு என்ன சரிதானே? ஒண்ணு பயப்படாதே, எனக்கு இப்ப வலியே இல்லை. நீ நடிச்சது போதுங்கா, இனி என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இங்க வா. பூர்ணா அத்தா வந்துடுவாங்க, நான் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. விவரத்தை சொன்னா அத்தா வருத்தப்பட மாட்டாங்க. இங்க நானே அவரை சமாதானப்படுத்துறேன். நீ வாக்கா, நீ புறப்படு.
வந்தது கேட்டு சொல்றேன். டாக்டர், அக்காவுக்கு எப்படி இருக்கு? வயித்துல கட்டி, அதுதான் அடிக்கடி வலி ஏற்படுறதுக்கு காரணம். என்ன கட்டியா? சுலபமா ஆப்ரேட் பண்ணிடலாம், ஆனா தங்கத்தோட உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. ஏன் டாக்டர்? தங்கத்துக்கு ரத்தச்சோகை. இந்த வியாதி வந்தாலே ஆள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா பலகீனமா இருக்கிறது நோயாளிக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்? பில்ஸும் டானிக்கும் எழுதிதார். அப்ப ஆபரேஷன் இன்னும் 2-3 மாசம் போகட்டும். அது வரைக்கும் உங்க அக்கா ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா? அப்படின்னா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர். கர்ப்பமானா உயிருக்கே ஆபத்து. இரு, இதுல எழுதியிருக்க பிரகாரம் வேளாவேளைக்கு மருந்து கொடு. என்ன தங்கம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்க? ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? நாங்க வரோம் டாக்டர். அவர் கையால பழரசம் குடுத்தாத்தான் உண்ணாவிரதத்தை நிறுத்திவிங்க. இல்ல அம்மா, தாங்காது, நான் போய் சாப்பிடுறேன். டாக்டருடைய மறு உத்தரவு வரைக்கும் உனக்கு இங்கதான் படுத்த. நிச்சயமா அவர் அங்க போயிருக்கவே மாட்டாரு. ஒருவேளை போயிருந்தாலும் அவருடைய கண்ணும் மனசும் ஒன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கோம். இல்ல சரி சரி படுக்கா, எனக்கு தூக்கம் வருது. அத்தா, 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 கதவை திறங்க சார். அத்தா வேகாம வா. சத்தமே வரல. ஆமா, ஏன் சத்தமே வரல? எப்படி கேக்கும்? நான் தான் புடிச்சிருக்கேன். அத்தா, 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 சாப்பிடுங்க அத்தா. அத்தா, என் மேலதானே உங்களுக்கு சாப்பாடு மேல இல்லையே. பால் பாயசம் கூட கைப்பட்ட கசக்கும். இட்லி இனிக்கிறதுக்கும் பாயசம் கசக்கிறதுக்கும் மனஸ்தாபம் காரணம். போதும் தத்துவா, நீயும் தங்கையும் கோயிலையே போய் சாப்பிடுங்க. கோயிலுக்கு போல சார். கோயிலுக்கு போனா என்ன, குளத்துக்கு போனா எனக்கு என்ன? அத்தா, அப்ப நீங்க சாப்பிட மாட்டீங்க? அத்தா, 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 ஆ
என்ன இதெல்லாம்? யார் அந்த படங்களை மாத்துறது? இடம் மாறினால் மனம் மாறும், மனம் மாறினால் பைத்தியம் பிடிக்கும். என்னது அக்காரும் தங்கியும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? போறோம். நீங்க என்னால தாங்கிக்க முடியாது. அதனால உனக்கும் சந்தோஷம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை. என்னங்கிறத மறைக்காம சொல்ல, நான் டாக்டர் அம்மாவிடம் போகாம இருந்திருந்தேன். அந்த செய்தியை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே வந்திருக்காது. என் பொறுமையை சோதிக்காத தங்கம். கடுமையான வயிற்று வலி, ரொம்ப நாளும் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டு வந்த. என்ன தங்கம் இது? அது தீரணும்னா ஆபரேஷன் செய்யணும்னா. ஆபரேஷனா? சாதாரண ஆபரேஷன் தானா? ஆனா உடனே செய்ய முடியாதா? என் உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. அதனால கொஞ்ச நாள் பொறுத்து செஞ்சுக்கிட்டா போச்சு. அதுவரையிலும் நான் போன ஓய்வு எடுத்துக்கணுமா? எடுத்துக்க எடுத்துங்க, அப்பதானே உனக்கு உடம்பு குணமாக்கும். நான் மட்டும் ஓய்வு எடுத்துக்கிட்டா போதா? நீங்களும் என்ன சொல்ற? இல்ல சொல்லு தங்கம், சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியலையே. தங்கம் நீ சொல்ல வேண்டாம், நான் நீ சொல்றேன். ஆபரேஷன் ஆகி உன் உடம்பு குணமாகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்கிற உறவை மறந்து இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நீயும் நானும் விலகி இருந்தா சரியா போயிடும். அப்படி நான் சொல்லல, டாக்டர் அம்மா தான் சொன்னாங்க. தங்கம் அத்தா, என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? நான் மனுஷன்தான், மிருகம் இல்லை. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டவனா இருக்கலாம், ஆனா உன் சுக துக்கங்கள்ல அக்கறை இல்லாதவன் மட்டும் நினைச்சிடாது. ஐயோ, நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை. தங்கம் குடும்ப விளக்கு அடைக்கும் பாவியா மட்டும் ஒருபோதும் இருக்க. அத்தா தங்கம், நீ சாத்திய நீங்க சாப்பிடாம நான் சாப்பிடுவேன். வாங்க சாப்பிடலாம். நெய் உருகிடுச்சா? நெஞ்சே உருகிடுச்சுக்கா. அக்கா நெய் உட்காருக்கா, நானே சாப்பாடு போறேன். உட்காருங்க, உட்காரு. நெய் ஊத்து, நெய் ஊத்து. ஏ யாகிக்கும் துரோகிக்கும் சமத்துவம் காட்டும் தூக்கு கேரே, காதலில கலச்சு வந்தவன் நான், என்னை எட்டி உடைக்காதே. பரம்பரையா நான் சத்தவன் இல்ல, ஏதோ ஞாபகம் வச்சு. உனக்கே தரண்டா, நீங்களை மோசம் பண்ணிட்டு போயிடாதரா அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? தூக்கல தூங்குடா. அப்பா சும்மா இருமா, யாரும் இவன் மிரட்டுறது? சாகரவனுக்கு உனக்கு ஈர் போறாது. இப்பா தாம்பகீரை போட்டு நிக்கிறத, இவனுக்கு தாம்பகீரா வேணும், பம்பர வேற போதுமே. நான்டா நிக்கிற, ஊஞ்சல் ஆடாத, தொங்குடா. நீங்க சொல்லி நான் என்ன சாவறது? டெம்பரரியா ஒத்தி வச்சிருக்கேன் பாத்தியா.
காதல் வாழ்க்கையில ஒரு பகுதிதான், ஆனா காதலே வாழ்க்கை ஆகுறது இல்ல. புரியுதா உனக்கு? தத்தளிக்கிற நீ தத்துவம் பேசுற. சந்திராவை உனக்கு எல்லாம் வேற யாரு தர போறாரு? அவர் தரமாட்டாரு, நானா எடுத்துக்க போறேன். தேதியும் குறிச்சிட்டேன், நீதாண்டா கொஞ்சம் ஒத்துழைக்கணும். சித்தப்பா தெரியாம கல்யாணம் பண்ற தப்பு இல்லையாட? உன் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போற, இல்ல என்ன தப்பு? அவர் பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல, நடக்கிறது நடக்கட்டும். பொருணம், உன் மருமகளா ஏத்துக்கும்படி உன் எதிர்கால மாமாவுக்கும் அத்தைக்கும் கடிதம் எழுதி போட்டுட்டேன். கடிதம் தானே? உங்க சந்தோஷத்தை பார்த்ததும் எங்க கல்யாண அழைப்பு அனுப்பிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். நம்ம கல்யாண பெர்மிட் பாஸ் ஆனதும் அடுத்த கட்டம் அதுதானே? அப்புறம் தேனிலவு வரும், இன்பமயமாக காலம் ஓடும், குழந்தைகளை பெற்றெடுத்து நீ தாலாட்டு பாடுவேன், அந்த இசை மயக்கத்திலே நானே குழந்தையாகி உன் மடியிலே உறங்கிடுவேன். குழந்தைகளை பத்தி பேசாதீங்க. போறணும், குழந்தைகள் இல்லாம சந்தோஷமா வாழ முடியாதா? அது எப்படி முடியும்? போறணும், குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை என்னால கற்பனை செய்யவே முடியல. குழந்தைகள் தான் மனித வாழ்க்கையின் இன்பம். இன்பமோ துன்பம், குழந்தைகள் இல்லாம என்னால சந்தோஷமா வாழ முடியும்? உன்னால முடியும் போறணும், ஆனா நம்மால முடியாது. கரகசபா, பூக்காத கொடிய, காய்க்காத மரத்தை, கனியாத காய யாராவது விரும்புவாங்களா? வேண்டாம் வேண்டாம், என்னை யாரும் விரும்ப வேண்டாம், நானும் யாரையும் விரும்பல. உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால் சந்தோஷமா நிம்மதியா எந்தவித கவலையும் இல்லாம இருந்து. பூர்ணா, நான் சொல்ல நினைச்சது, நீங்க எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம், என் மனசே சரியா. கனகசபையை சந்திச்சு அவரோட பழகி இருக்கவே கூடாது. கனகசபை உனக்கு பிடிக்கலையா? எனக்கு கல்யாணமே பிடிக்கல. பூர்ணம், கல்யாணம் நடந்தா குழந்தை பிறக்கும் போதே நான் செத்து போயிடுவேன். இன்னும் அந்த பயம் உன்னை விட்டு போகலையா? ஏ உயிர் போனாதான் அந்த பயம் என்னை விட்டு போகும். உன்னுடைய பயத்துக்கு அர்த்தமே இல்லை அக்கா. என்னை பார்ப்போம், எனக்கு கல்யாணம் ஆகலையா, குழந்தைங்க பிறக்கலையா, நான் குடும்பம் நடத்தலையா? இப்ப நீ குடும்பம் நடத்தலக்கா, உண்மையை சொல்லு. உன் மனசு சந்தோஷமா இருக்கா? நீ அமைதியா இருக்கியா? இவை பொழுது கூட பிரியாம இருந்த உன்னையும் அத்தானே குழந்தை பயமும் தாமதிய உறவும் பிரிச்சு வச்சிருக்கும் போது உன்னால எப்படிக்கா பதில் சொல்ல முடியும்? பூர்ணம், என் விஷயம் சாதாரணமானது, கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். அதை நினைச்சு நீ மனசை குழப்பிக்காத. ஏன் குழப்பம் இருக்கட்டும் அக்கா, அத்தான நினைச்சு நீ உன் மனசு குழப்பிக்காது. வந்து படுத்துக்க. நீ படுத்துக்க போறா, நான் அத்தா வந்ததும். அத்தா இன்னும் வரலையா? அப்பவே நம்ம காசத்தை கேட்டுச்சா? அப்படியா? என்ன இப்படி மழை நினைச்சா உங்க உடம்பு என்னத்துக்காக? மழையா பெய்யுது, பன்னீர் தெளிக்கிற மாதிரி சுகமா இருக்கு. தங்கா, என் கனவுகளை கலைக்காத, தூக்கத்தில் யாவது என்ன சந்தோஷமா இருக்கு. ஐயோ, தூக்க மாத்திரை, இதெல்லாம் என்ன? இதுதான் என் கண் கண்ட கடவுள், என் பித்தத்தை தெளிய வைக்கும் மருந்து. தங்கம், நீயும் சாப்பிடு, இந்த உலகத்தின் கவலைகளை மறந்து நிம்மதியா தொடர. தங்கம், என்ன நீ தொடர, சபரத்துக்கு முன்னால நான் அடிமையானாலும் ஆயிடுவேன். போ தங்கம். அத்தா, அத்தா.
வானவருக்கும் கிடைக்காத அமுத ஊற்று. வையகத்தில் நடைபயில வந்த அழகு நிறம், கோடை தணிக்க வீசுகின்ற தென்புதிகை காற்று, என் உள்ளத்தில் இன்பமூட்டம் தேஞ்ச. பழகாத இதயம் கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? முந்தாத இளமை செந்தேன் இனிமை தந்தான பின்னே தடை சொல்லுவேனா? பார்க்காத உலகம் பழகாத இதயம் கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? முந்தாத இளமை செந்தேன் இனிமை தந்தான பின்னே தடை சொல்லுவேனா? கண் கண்ட முகம் என்ன முகமோ, அது கனியான விதம் என்ன விதமோ? கண் கண்ட முகம் என்ன முகமோ, அது கனியான விதம் என்ன விதமோ? மனம் கொண்ட உறவென்ன உறவோ, இந்த மயக்கத்தின் முடிவென்ன முடிவோ? பார்க்காத உலகம் பழகாத இதயம் கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? கன்னங்கள் பல கோடி பெறுமோ, என் கைப்பட்டால் சிவப்பாகிவிடுமோ? கன்னங்கள் பல கோடி பெறுமோ, என் கைப்பட்டால் சிவப்பாகிவிடுமோ? பார்க்காத உலகம் பழகாத இதயம் கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? சதிராடும் இடை என்ன இடையோ, அது சொல்கின்ற கதை என்ன கதையோ? கதிராடும் இடை என்ன இடையோ, அது சொல்கின்ற கதை என்ன கதையோ? நதியோடு கடல் கூடும் நிலையோ, அது நிறைவேற இனி என்ன தடையோ? பார்க்காத உலகம் பழகாத இதயம் கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? தூண்டாத இளமை
எந்த உலகத்துல இருக்க? ஒவ்வொருத்தன் படங்களை பார்த்துட்டு ராத்திரில தான் தூங்காம இருக்கான். நீ பகல்ல ஆரம்பிச்சிட்டியா? அட்வான்ஸ் லவ்வா? ஹலோ மைக்கேலி, குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னும் பொறுப்பில்லையா? எங்க எதுக்கு? கனகசபையை சந்திச்சதுல இருந்து உனக்கு எல்லாமே மறந்து போச்சு. காதல தவிர பிளீஸ் விளையாடாம விஷயத்த சொல்லு. இதப்ப ஓ, இன்னைக்கு சந்திராவோட மேரேஜ் இல்ல? மறந்தே போயிட்டேன. நல்ல வேலை, இப்பதான் உனக்கு ஞாபகம் வந்தது. சீக்கிரமா புறப்பட்டு போலாம், லேட் ஆகுது. மைதிலி, என் கார் ரிப்பேர் ஆயிருக்கு. ஏன் என் கார்ல போலாமே? எங்க அக்காவுக்கு வேற உடம்பு சரியில்லை. போறணும். சந்திரா கல்யாணத்துக்கு மட்டும் நீ வராம இருந்தேனா அப்புறம் உன் கல்யாணத்துக்கு நாங்க வராம ஸ்ட்ரைக் செஞ்சிருவோம். அப்ப இரு, நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ என்ன சாயங்காலத்துக்குள்ள அனுப்பிடணும். ஓகே. மாமா வரலியடா? இல்லடா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. உங்க கிட்ட அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன், சந்தோஷம் தான்டா. மைதிலி, இப்பவே மணி 5 ஆகுது, சொன்னதையே மறந்துட்டியே. இப்பவே புறப்பட்டா தான் நம்ம நேரத்துல வீட்டுக்கு போக முடியும். அதெல்லாம் முடியாது, நீ இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஆமா போறணும். மைதிலி, பூர்ணம் போறதா இருந்தா போகட்டும், நீ இருந்துட்டு போடி. அது எப்படி முடியும்? மைதிலி கார்ல தானே நான் போகணும். என் கார் கூட வெளியில போயிருக்கு, நான் என்ன செய்வேன்? கனக சபை, ஒரு ஐடியா சொல்லு. நீ உன் வண்டி எடுத்துட்டு போய் பூர்ணத்தை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படிதான் அமலாக்க வேண்டியதான். சீக்கிரம் விட்டு வந்துரு, சீக்கிரம் விட்டு வந்துருமா. ஓகே. கார் நிறுத்திட்டீங்க? நான் நிறுத்தல, அதுவா நின்னுச்சு. நேரம் ஆயிப்போச்சு. அப்படின்னா வீட்டுக்கு போகவே முடியாதா? பயப்படாத, ஒரு நிமிஷம் சரியாயிடும். நீ உட்கார்ந்து கிளச்ச போடு, ஓரமா நிப்பாட்டிக்கோ. இந்த தள்ளு மாடலை நீதான் ஓட வைக்கணும். நல்லா ஓரமா ஓடிச்சுக்க. ஓடிக்கிறோம், ஓடிக்கிறோம். அப்பா, என்னால இனிமே ஒரு அடி கூட தள்ள முடியாது. இனிமே என்னாலே ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. பாப்போம். இப்ப என்ன செய்யலாம்? தனியா இருக்க பயமா இருக்க? எனக்கு பயமா இல்ல, அக்கா வந்து நினைச்சா தான் பயமா இருக்கு. பூர்ணம், காத்து ரொம்ப பலமா இருக்கு, விளக்கு அணைஞ்சிரும். நீ இங்கே இரு. நீங்க? நான் வெளியில வாட்ச்மேன். ஐயோ, வெளியில மழை. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தானே. நானும் உங்க கூடவே வரேன். வேணா, நீ இங்கே இரு. பெண்மையை ஆன்மா தான் காப்பாத்தணும், நீ இங்கே இரு. Thank you.
இடி மின்னல் காத்து மழை, எனக்கு பயம். இல்ல எனக்கு பயமா இருக்குதுல்ல. இப்பதான் பயமா இருக்கு. காத்தும் மழையும் மின்னல் இடியும் வெளியில மட்டும் இல்ல, உங்க மனசுக்குள்ளேயும் இருக்கு. எனக்கு மட்டும்தான் மனசு இருக்குதா? உனக்கு மனசு இல்லையா? அதுல துடிப்பு இல்லையா? இந்த உடலையும் உயிரையும் உங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு எனக்குன்னு ஏதத்தான் மனசு. ஒரு குடும்ப பெண் கணவனின் சந்தோஷத்தை தவிர வேறு சிந்தனையும் இருக்காதுதான் தங்கம். உங்க சந்தோஷத்தை விட என்னுடைய உயிர் பெருசு இல்லையா சார்? நல்லா இருக்கு ஒரே பொண்ணு, அது கல்யாணத்தை நல்லா நடத்தாம இப்படி விட்டுட்டீங்களே. பாரு என் தம்பி கூட எனக்கு இல்லவா தெரியும். கல்யாண செலவு மிச்சம்னு பாப்பான். என்ன இருந்தாலும் அதுங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்க கூடாது. அந்த துணிச்சலையும் இவன் தானே கொடுத்தான். சரி சரி விடு தம்பி, கணேசபி கிட்ட சொல்லி அவங்கள வர சொல்றேன். ஏதோ கண்டிக்கிறது போல கண்டிச்சு விட்டுருப்பா. அதான் சரின்னு எனக்கும் படுது. சரி நீங்களா நீங்க சொல்லும் போது நான் தயாரா பண்ண போறேன். கணேசபி பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணிட்டியா? பண்ணிட்டப்பா, அவங்க எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. அப்ப புறப்படுவோம். நீங்க போயிட்டு வாங்கண்ணா, என் மனசே சரியில்லை. இப்ப நான் எங்க போயிட்டு வர்றது? ஊர்ல அப்படி அப்படியே போட்டுக்கிட்டு பொண்ணை பார்க்க வந்தேன், பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போறேன். அப்ப நாங்க வரட்டுங்களே? புறப்படுங்க. அப்படின்னா போயிட்டு வாங்க. என்ன பூர்ணம், கல்யாணம் முடிஞ்சதும் இந்த அக்காவையும் அத்தானையும் நினைப்பையோ மறந்துடுவியோ? போக. அப்புறம் எனக்கு வெக்கம் வந்துடுமாக்கும். எங்க வீட்டு இளைய மகன், உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற திருமகன். மாப்ள உள்ள வீட்டுக்காரருக்கு பொண்ணை பிடிக்க வந்து நீயே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட போல இருக்கு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கிற நம்ம பூரணம் அவங்க வீட்டுக்கு மருமகளா போக அவங்க கொடுத்து வைக்கணும். ராஜா மாதிரி இருக்கிற எங்க பையன் உங்க வீட்டு மருமகனா வர நீங்க கொடுத்து வைக்கணும். கொடுத்து வச்சவங்களா இருக்கிறதுனால வாங்கிக்க கூடி இருக்கும். சின்னம்மாவுக்கும் டாக்டர் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. தங்கத்தேரில் வந்திருக்கும் மாலை அன்னமே, வந்திருக்கும் மாலை அன்னமே, இந்த மங்கை இருக்கும் நந்தவனத்தில் வேலை என்னவோ, வேலை என்னவோ. தங்கத்தேரில் வந்திருக்கும் மாலை அன்னமே, இந்த மங்கை இருக்கும் நந்தவனத்தில் வேலை என்னவோ. பருவம் தந்த காதலுக்கு பாட்டு கூறவா, வெள்ளி நிலா வரவுக்காக கட்டியும் கூறவா, வெள்ளி நிலா வரவுக்காக கட்டியும் கூறவா, இல்லை விடியும் வரை இங்கே தங்கி களை போறவா. தங்கத்தேரில் வந்திருக்கும் மாலை அன்னமே, இந்த மங்கை இருக்கும் நந்தவனத்தில் வேலை என்னவோ, வேலை என்னவோ.
கத்தி மிக பத்திரமாய் மெல்ல மெல்ல நடந்து மணவரை அடைந்து மெல்ல மெல்ல நடந்து மணவரை அடைந்து நான் மாலை இடுவதன் நாள் என்று தெரிந்து கொள்ள வந்தாயா தெரிந்து கொள்ள வந்தாயா தங்கத்தேரு வந்திருக்கும் மாலை அன்னமே இந்த மங்கை இருக்கும் நந்தவனத்தில் வேலை என்னவோ தெரியக்கூடாதுங்கிற மாதிரி பெரியமா நடந்துக்கிறாங்க அதுதான் எனக்கு புரியல ஏப்பா காபி சாப்பிட்டீங்களா போதும்மா உங்க அக்கறை என்னப்பா விஷயம் அக்கா ஏதாவது சொல்லிச்சா அக்கா என்னம்மா நீ கூட தான் எதுவுமே சொல்லல என்னப்பா சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் என்னை விலக்கி வச்சுதான் நடக்கிறீங்க என்னப்பா இது திடீர்னு என்னம்மா சாதாரண விஷயத்த கூட என்கிட்ட சொல்ற நீங்க இதை மட்டும் ஏன் மறைச்சிட்டீங்க எதப்பா நாங்க மறைச்சோம் சொல்றீங்க என்னையா கேக்குற நீ முழுகாம இருக்கிற விஷயத்த என்னம்மா இந்த சந்தோஷமான செய்திய வேலைக்காரி சொல்லித்தானாமா எனக்கு தெரியணும் அக்கா அப்பா சொல்றதெல்லாம் ஏம்மா இது உனக்கும் தெரியாதா தெரியும்பா தெரியும் வேணும்னு தான் அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சேன் ஆனா இந்த விஷயம் இல்லப்பா அப்பா அக்காவுக்கு ரொம்ப நாளா வயிற்று வலி இருந்தது டாக்டர் கிட்ட காமிச்சதுல ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க இடையில அக்கா கர்ப்பிணி ஆக கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா எங்க நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்களோன்னு பயந்துதான் இதை நான் மறைச்சு வச்சேன் நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்து போச்சுப்பா அது நடந்து போச்சு இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ வியாசப்படுறேன் பூரணம் அக்கா வயத்துல தங்கம் போல ஒரு குழந்தை பிறக்க போகுது அதுக்கு நீயாம தணல்ல விழுந்த புழு போல துடிக்கிற எனக்கு குழந்தை பிறந்தா நான் செத்து போயிடுவேன் அப்பா அப்படின்னு நான் சொல்லலப்பா டாக்டர் அம்மா தான் சொன்னாங்க டாக்டர் என்ன கடவுளாம்மா குழந்தை பிறக்கும் போதே தாய் இறந்து போயிருவான் உலகத்துல சிருஷ்டியே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்பா பயப்படாதம்மா அக்காவுக்கு சுகப்பிரசவமாகி தாலாட்டு பாட போற அதை கேட்டு இந்த வீடு துடிக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா யார் காரணம் தெரியுமா பூரணம் இல்ல பொருளும் இல்ல இதுல குற்றவாளி நான் தான் இதுக்கு யார் குற்றவாளியா இருந்தால் தண்டனை அனுபவிக்க போறவன் நீ அக்கா நீ நாளைக்கு இதனால உனக்கு ஒரு ஆபத்து வந்தா உன் உயிரை யாரால அக்கா திருப்பி தர முடியும் சரிம்மா என்ன செய்யறது கடவுள் மேலதான் பாரத்தை போடும் நாம கண்மூடித்தனமா நடக்கிறதுக்கு கடவுளாப்பா பொறுப்பு ஏதான் எங்க அக்கா உங்களை பத்தி கவலைப்படுறதுல அன்பு காட்டுறதுல நூத்துல ஒரு பங்காவது உங்களுக்கு இருந்திருந்தா இந்த தவறு நடந்திருக்குமா ஆயிரம் சமாதானங்களை நீங்க அடுக்கடுக்கா சொல்லுங்க ஆனா அதை கேட்க நான் தயாராயிருந்தேன் உங்களை அக்கா புருஷன்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்படுறேன் நீ சும்மா இருக்கா படிச்சிருக்கீங்களே கொஞ்சமாவது பண்பு வேண்டாம் பூர்ணா மனசை கட்டுப்படுத்த முடியாத நீங்க ஒரு மனிதரா பூர்ணா அப்புறம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என் உயிர் போனாலும் பரவாயில்ல அவர் எப்படி எல்லாம் பேச உனக்கு என்ன துணிச்சது என்ன உரிமை அப்பா 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 பாத்தீங்களா அப்பா பாத்தீங்களா அவ பேசுனத அக்கடையும் அத்தனையும் பேச எனக்கு உரிமை இல்லையா அப்பா பாத்தீங்களா அப்பா போட்டா என்னை மன்னிச்சிடும் என்னை மன்னிச்சிடும் அக்கா அக்கா
எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, முருகன் தலைமையிலே நடந்தது. யார் அவன் முருகன்? அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? நம்ம முருகன் இல்ல, என்ன யாரு? முருக கடவுளப்பா. கடவுளா? கேஸ் போடாம விடுறேன். என்ன நெஞ்சு எழுத்து உனக்கு? ஏண்டா டே, என் மகளை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு எதுக்கு வந்து நிக்கிற? ஏண்டா, என்ன துணிச்சல் உனக்கு? என்ன துணிச்சல் உனக்கு? என்ன கேக்குற? ஒரு பொண்ணை கடத்திட்டு போனா என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? கடத்திட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எயித்தா பேசுறீங்க? என்ன எயித்தா பேசுறீங்க? ஏண்டா என்னடா பாக்குற? ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கலாம்னு பாக்குறியா? ஒன்னே தூக்கி போட்டு உடைச்சிருவேன். என்ன நினைச்சிருக்க? என்ன பையன் அநியாயம்? எது அநியாயம்? நோத்துங்க அம்பியாவதிய வெட்டு, நான் இவனை வெட்ட போறேன். அறையில தான் போட்டு பூட்ட போறேன். போட உள்ள. மாமா, நிஜமாவே சுட்டுடுவீங்களா? நிஜம். நீ தாண்டினாலும் பரவாயில்ல, போட்டே அழிச்சு விட்டியம்மா. உடல் பலகீனமான நிலையில கர்ப்பசிதைவு ஏற்பட்டாலே கொஞ்சம் சிரமம்தான். நல்லா தூங்க விடுங்க. வேற ஏதும் பயப்படும்படியா? நோனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கவலைப்படாதீங்க. Thank you doctor. பூர்ணா அக்கா, ஆனாது பூர்ணா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா அக்கா? நிச்சயமாக அப்படி ஏதாவது ஏற்பட்டா அத்தானே வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு பூர்ணா. நீயும் பூரணமும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஏ தங்கம், நீ போறதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கைய? எனக்கு தெரியும் அத்தா, சும்மா வார்த்தைக்காக சொல்ல. இத பாருங்க, நான் நிச்சயமா பிழைச்சிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கண்டத்துல இருந்து கண்டிப்பா எழுந்துடுவேன். தங்கம், கவலைப்படாதீங்க. வேண்டிய அவசியமே இல்லை பூரணி. மேக்சிமம் என்னால முடிஞ்சதை செய்திருக்கேன். எதுக்கும் ராத்திரி 12 மணி வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்க. உன் பேச்சுதான் எனக்கு நம்பிக்கை விட்டது. எங்க நான் தீராத படிக்கு ஆளாயிடுவனும் பயந்தேன். நல்லா தூக்கு. தூக்கம் வரலையே அத்தா? பூரண ஓய்வெடுத்துக்க சொல்லி டாக்டர்மா சொல்றாங்க. நீ நல்லா தூங்கு தங்க. அத்தா. என்ன தங்க? வானம்பாடிகளை போல நீங்களும் நானும் சிறகடிச்சு வானவெளியில பறக்கணும் போல ஆசையா இருக்கு. அத்தா இங்கே நீங்க அடிக்கடி பாடுவீங்களே, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. என்ன தங்க, இந்த நிலையிலா என்ன பாட சொல்றேன்? அத்தா எனக்காக பாடுங்க, கேட்டுக்கிட்டே நிம்மதியா தூங்குறேன். ஊஞ்சலை போலே ஊங்கரம் நீட்டி அருகில் நெருங்கிடவா, உன்னை உரிமையினாலே குழந்தையை போலே அள்ளி அடைத்திடவ, அன்னையை போலே உன்னுடல் தன்னை வருடி கொடுத்திடவ, நீ அவை
அழகை ரசித்திடவா. அழாத போறோம், விதியின் விளையாட்டுக்கு யாரும் குறை சொல்ல முடியும். அக்காவோட சாவுக்கு விதி காரணம் இல்லப்பா. அவ வயத்துல உருவான குழந்தை, அந்த குழந்தை உருவாகாம இருந்திருந்தா அக்கா இறந்திருக்கவே மாட்டா, இறந்திருக்க மாட்டாப்பா. இல்ல பூர்ணா, உங்க அக்கா குழந்தையால இறக்கல, பலகீனமா இருந்தாங்க. டாக்டருடைய ஆலோசனை அலட்சியம் செய்தாங்க. கிடையவே கிடையாது பூர்ணா. வைத்திய சாஸ்திரத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அதனாலதான் நீ இப்படி குழம்புற. நீங்க தான் குழம்புறீங்க, நீங்க டாக்டருக்கு படிக்கிறீங்க இல்ல. நான் தெளிவா தான் சொல்றேன், எங்க அக்கா இறந்ததுக்கு காரணம் குழந்தைதான். குழந்தைதான் காரணம். குழந்தைகளா நீங்க உயிரை கொல்ல வந்தவங்க. குழந்தைகிட்ட நீ இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, எனக்கு குழந்தைங்க மேல ஆசை இல்ல, அன்பு இல்ல, குழந்தைங்களை நான் விரும்பவே இல்ல. போதுமா பூர்ணா. அவளை தடுக்காத கனகசபை, அவ ஆசை தீர பேசட்டும், நல்லா பேசட்டும். பேசம்மா. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என் மனசே சரியில்லை, என்ன தனியா இருக்க விடுங்க. பசுபதி, எங்க வீட்டுல இருந்த ஆனந்தம் அமைதி எல்லாமே என்னால் அழிஞ்சு போச்சு. இவ்வளவு குடும்பங்களுக்கு நான் தான் காரணம். பசுபதி மாமா, நான் வீட்டு விட்டு போனாதான் தாயை இழந்த என் குழந்தைகளுக்கு பூர்ணத்துடைய முழு அன்பு கிடைக்கும். பசுபதி, பூர்ணத்தை தவறா நினைக்காது, அவன் மனசு எனக்கு தெரியும். நம்ம எல்லாத்து மேலையும் அவளுக்கு நீங்காத அன்பு உண்டு. எனக்கு தெரியும், அன்பு நிறைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு போகணும்னு துடிக்கிறேன். பசுபதி, பசுபதி கவலைப்படாதீங்க. பசுபதி கொஞ்ச நாளைக்கு இங்க இல்லைன்னா பூர்ணத்தின் மனசு மாறும். பூர்ணம், சொல்ல வந்ததே தெளிவா சொல்லு. நான் எப்படி சொல்லுவேன் டாக்டர், அதை சொல்லவே எனக்கு எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. டாக்டர், நான் நான் கருத்தடை செய்துக்கணும்னு நினைக்கிறேன். கருத்தடை செய்துக்க போறியா? பைத்தியம் பூர்ணம், பிரசவ பயத்துக்காக பயந்து கருத்தடை செய்துக்கிறது மகாபாவம், அதுக்கு என்னையும் ஆளாக்காது. அப்போ உங்களால முடியாதா டாக்டர்? நோ நோ, இட் இஸ் இம்பாசிபிள். குழந்தை செல்வம் தான் உயிரினத்தின் தலை சிறந்த செல்வம். அந்த செல்வத்தை பெற முடியாத ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி அழைக்கிறது தெரியுமா? மலடி மலடி என்று. அப்படிப்பட்ட உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள யாராவது சம்மதிப்பார்களா? கையெடுத்து கும்பிடுகிறோம். தயவு செய்து கனகசபையை மறந்து விடு, எங்கள் குடும்பத்தை வாழ விடு. எங்களுடைய ஒரே மகன் எங்களிடமே திருப்பி தந்துடுமா? திருப்பி தந்து விடம்மா, திருப்பி தந்து விடு, திருப்பி தந்து விடு, திருப்பி தந்து விடு. எனக்காக உங்க ஆசைகளை ஒருபோதும் நான் அழிக்க விரும்ப மாட்டேன். புது எனக்கு புது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. கல்யாண நேரத்துல போட்டுக்கலாம். என்ன நாளைக்கு அப்பா தான கல்யாணம்? ஆமா. ஏ அப்ப உனக்கு எப்ப கல்யாணம்? சீக்கிரம் நடக்கும் கலா. புடவை நல்லா இருக்கா பாருங்கப்பா. உன் சிலைக்கு நாட்ட கேட்கணுமா? வாங்க சம்பந்தி வாங்க, இத பாருங்க, இது முகூர்த்தப்பட்டு எப்படி இருக்கு? என்ன பிடிக்கலையா? இந்த புடவையை கட்டி மனையில உட்கார என் மகளுக்கு கொடுத்து வைக்கல. நமச்சிவாயம் கொடுத்து வைக்கல. என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சுடு போறணும், என்ன மன்னிச்சுடு. பத்மாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்ன என்னை இப்படி தலைகுனிய வச்சுட்டு எங்கேயோ போயிட்டோம்? உன்ன மட்டுமா, எல்லோரையும் தலைகுனிய வச்சுட்டா கணபதி? தலைகுனிய வச்சு அந்த பெண்ணு மேல என்னமா தப்பு?
இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு நான் எத்தனை தடவை செஞ்சு கேட்டுக்கிட்டேன். கேட்டியா? இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு உண்டாக்கணும்னு எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். பூரணம், இப்போ உனக்கு திருப்தி தானே? ஐயோ அப்பா, இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும் பசுபதி? ஐயோ மாமா, எப்படியோ ஏமாத்தமே என் வாழ்க்கையா அமைஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நின்னதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா நாளைக்கு எப்படி மாமா நான் வெளியில தலை காட்டுவேன்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமா என்ன கேள்வி கேட்பானே. நான் எப்படி மாமா பதில் சொல்லுவேன்? நான் எப்படி மாமா பதில் சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க மாமா, நீங்களே சொல்லுங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியமே பிடிச்சிரு போறது மாமா, எனக்கு பைத்தியமே. உங்களுக்கு எந்த அவமானமும் வர நான் சம்மதிக்க மாட்டேன். நிச்சயத்த கல்யாணம் நிச்சயத்த நேரத்துல நடந்தே தீரும். ஓடி போற பத்மாவை தேடி கொண்டு வர போறியா? அந்த பத்மாவோட நீங்க பன்மடங்கு அன்பு வச்சிருக்கிற ஒருத்திய கொண்டு வந்து நிறுத்த போறேன். நீ என்ன சொல்ற? இறந்து போன அக்காவுக்கு இணையான ஒருத்தி மனையில உட்கார போறேன். யாரும் அது? வேற யாரும் இல்லப்பா, நான் தான். இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். தெரியாம சொன்னேன், என் மனைவியா ஏத்துக்கு முன் வர மாட்டாங்க. அவர் காத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஒரு மலடிய மருமகளா ஏத்துக்க அவரை பெத்தவங்க தயாரா இல்லையே தான். ஆமா, நான் தாயம் அடைய முடியாதபடி ஆபரேஷன் செய்துகிட்டேன். என்ன காரியம் செய்துட்டம்மா? நீ என்ன காரியம் செய்துட்ட? இப்ப சொல்லுங்க அத்தா, உங்க வாயிலிருந்து வர வார்த்தையில தான் என் வாழ்க்கை குடும்ப கௌரவம் எல்லாம் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அத்தா, நான் தாயாக முடியாதவளே தவிர இந்த குழந்தைகளுக்கு நான் தாயாக முடியாதா? சொல்லுங்க பசுபதி. Yeah.
சிறகரவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா வர வர பச்சை குழந்தையா ஆயிட்டீங்கத்தா. எல்லாரும் குழந்தையாவே இருந்துட்டா. உயரங்கிற சொல்லே மனித சமுதாயத்துல பிறந்திருக்க. சொல்லாம கூட புறப்பட்டுட்டீங்களா? நான் என்ன அமெரிக்காவுக்கு போறேன், ஆபீஸுக்கு தான். எங்க போனாலும் வீட்டை மறக்காம வந்துருங்கத்தா. இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த சாக்லேட் ஏன் தந்தேன் தெரியுமா? இல்லடா சந்திரா, போங்கத்தா. இன்னும் 5 மாசத்துல நம்ம சங்கத்துல ஒரு சின்ன பாப்பா அங்கத்தினர் ஆக போகுது. சின்ன பாப்பா? குழந்தை மாதிரியே கத்துறீங்க. குழந்தை மாதிரி என்ன? ஆடு மாதிரி கத்தட்டா? இந்த படங்களை பார்க்கும் போது கவலைகளை மறந்த புதிய மனிதரா மாறிருப்பீங்க இல்லையா தான்? கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை வசப்படுத்திட்டு நான் பாக்கியதான். எழுதக்கூடாது எழுதி கனகத்தவ வாழ்க்கையை நீங்க கெடுத்துட்டீங்க. எப்படி இருக்கானோ, எங்கெங்கெல்லாம் அலையிறானோ. சிவகாமி, எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா? நம்ம குடும்ப விளக்கு அணையக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த கடிதத்தை எழுதினேன். அதுவே இப்படி விபரீதத்தை உண்டாக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, அவன் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, அவன் கல்யாணம் செய்துக்கலைன்னாலும் பரவாயில்ல, அவன் வீடு வந்து சேர்ந்து சந்தோஷமா இருந்தா போதும். கவலைப்படாத சிவகாமி, கனகசபை தங்கமானவன் நம்ம மேல உயிரையே வச்சிருக்கான். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது நம்ம வீடு தேடி வருவான், நம்ம மனசுப்படி நடப்பான். பேட்டரி வீக்கா போயிடுச்சு போல இருக்கு, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. யாரு இல்ல ராமையா? அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிருக்காங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். கணவர் கஷ்டப்படும் போது மனைவி உதவி செய்யறதுதான் குடும்ப வாழ்க்கை. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, நான் நமசாமி பேசுறேன், டாக்டர் சத்யபாமா நர்சிங்ஹோம் தானே? பூரணப்பாவா?
தவிக்க தவிக்கிறத பார்க்க உங்களுக்கெல்லாம் இத்தனை ஆசையா? இதோ பூரணம், இதெல்லாம் வீண் கற்பனை. பூரணம், இதெல்லாம் வீண் கற்பனை. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருக்கு. நான் இப்பவே டாக்டர் சத்யபாமாவை பார்க்கணும். எது நிஜம் எது பொய்ங்கிறது எனக்கு தெரியணும். அதுவரை எனக்கு அமைதியா இருக்க முடியாது. முடியாது பூரணம். டாக்டர், டாக்டர் என்ன பூரணம், ஒரு புதருக்கு பதில் தெரிஞ்சிட்டு போக இப்ப வந்திருக்கு. புதுரா டாக்டர், நான் சொல்றேன் இவங்க கர்ப்பமா இருக்காங்க. எப்படி முடியும் டாக்டர்? நீங்க தானே எனக்கு ஆபரேஷன் செய்தீங்க. சொல்லுங்க டாக்டர், கிட்ட நான் ஆபரேஷன் செய்தேன், ஆனா கருத்தடை செய்யல. டாக்டர் என்ன மன்னிச்சுடு போ, அன்னைக்கு நான் மறுத்திருந்தா நீ ஒரு தவறான முடிவுக்கு வந்திருப்ப. அதுல இருந்து உன்னை காப்பாத்ததான் ஒரு பொய் சொல்ல வேண்டியதா? ஐயோ டாக்டர், அநியாயமா இப்படி மோசம் செய்துட்டீங்களே. என்ன ஒரு பெரிய போராட்டத்தில் சோதனையில இறக்கி விட்டுட்டீங்களே. எனக்கு நன்மை செய்யறதா நினைச்சு என்ன சாவில் சன்னிதானத்திலேயே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே டாக்டர். பூர்ணா, கல்யாணத்துக்கு முன்னே ஒரு இளம் பெண்ணுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இல்லாம பயம் ஏற்படுது சகஜம். நான் சொல்றதை கேளுமா, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சுக பிரசவத்தோட வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய என் பொறுப்பு. போதும் டாக்டர், போதும். ஒரு தடவை உங்களை நம்பி நான் மோசம் போனதே போதும். இனி செத்தாலும் சாவையை தவிர இந்த நர்சிங் ஹோம்ல அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏன் பயப்படுற? என்ன ஏன் பொருள் அழுவுற? ஏன் அழுவுற? உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் அக்கா போன இடத்துக்கே போயிடுவேன். நம்ம விட்டு எங்கேயுமே போக மாட்டான், எப்பவும் நம்ம கூடயேதான் இருப்பான். இல்ல இல்ல, நான் பிழைக்கவே மாட்டேன். ஐயோ பூரணம், நீ அப்படி சொன்னாதே. குழந்தைகளின் முகத்துக்காகவாவது கடவுள் உன்னை காப்பாத்துவார். இல்ல, என்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. எனக்கு கல்யாணமே நடந்திருக்க கூடாது. அக்கா, அக்கா, லட்சுமி, லட்சுமி. பூரணம், நீ அமைதியா படுத்துக்க, எல்லாம் சரியா போயிடும். மேலாத தூக்கத்துலதான் எனக்கு நிம்மதி. கடவுளே என்ன காப்பாற்றணும். பயப்படாத பூரணம், பயப்படாத. மாப்பிள, மாப்பிள, குழந்தை அது கத்த போகுது. அது எனக்கு தெரியும். சரிங்க மாப்பிள. வந்துகிட்டியா? என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாரு வீட்டுல, எந்த அளவு கணக்கு வச்சுட்டேன் பார்த்தல. இப்பாவது ஒத்துக்கிறேன் என்ன ஒரு தைரியசாலின்னு. உங்க தைரியசாலி ஆக்கின பெருமை எங்க அப்பாவை தான் சேரும். ஆமாண்டா, சின்ன வயசுல இருந்து உன்னை ஓவரா கண்டிச்சு கண்டிச்சு நான் தான் உன்ன ஒரு கோழையாக்கிட்டேன். அதுக்கு பிராய சித்தமா உன்னை ஒரு தைரியசாலி ஆக்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் நாடகம் ஆடணும். அதுக்கு சந்திராவும் கனகசாமி ஒத்து உழைச்சாங்க. ஆஹா, என்ன ஒரு தைரியசாலி ஆக்கணும் உங்களுக்கு. என் பரிசு தாங்க. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, பேரனை பார்க்க இவன் பாட்டியை குடுத்து வைக்கலையேன்னு நினைச்சேன். அழுறீங்களாப்பா? ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா? மாமா, இந்த கண்ணில கண்ணீரா? இல்ல, கண்ணீர் வராம அழுதா பன்னீராடா வரும். ஓட்டமா தெரியுமா? டேய் டேய், ஏன் பேரண்டா பாவி போட்டு தொலைஞ்சிடாதரா? உனக்கு டெஸ்ட் பண்ணடா பயம் இருக்கான்ட்டு. நானும் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். குழந்தைங்க பேர்ல உங்களுக்கு அன்பு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். குழந்தை அப்படிங்க வீடு பாத்திரம் பீச்சு கிளம்பு. தனி பெரும் கருணை. பட்டு போன என் வாழ்க்கையில பசுந்தளிரா வந்தவ பூரணம், அவ உயிரை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி எனக்கு வாழ்வளிக்கணுமா? கவலைப்படாதீங்க பசுபதி, பிரசவத்தினால உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிறத பூர்ணம் நம்பிட்டான். அவ உயிரை காப்பாத்துறது ரொம்ப சுலபம். அவ நம்புறமே டாக்டர், மருந்துன்னு ஒரு துடி கூட சாப்பிட மாட்டேங்கிறா, தூக்கம்னு ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டேங்கிறா. ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தை நினைச்சு துடியா துடிச்சுட்டு. மிஸ்டர் பசுபதி, பூரணத்தை இங்க கொண்டு வாங்க, அப்பவாவது அவ மரண பயம் தீர்ந்து மனசுல அமைதி உண்டாகுதான்னு பார்க்கலாம். டாக்டர், ஆபரேஷன் பொய்யானதுக்கு நீங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்க வரவே மாட்டேங்கிறா.
எனக்கு என்ன சொல்றது நீ புரியல. பூரணத்தை காப்பாத்தணும்னா அவன் நர்சிங் ஹோமுக்கு வந்துதான் ஆகும். நான் ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். அவளை எப்படியாவது கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. I will try, doctor. Thank you. பயமே பூரணத்தை சாகடிச்சிடும் போல இருக்கு. அவ படும் பாட்டு பார்க்க என்னால சகிக்க முடியல பசுபதி. மாமா, டாக்டர்மா பூரணத்தை உடனே நர்சிங் ஹோமுக்கு கொண்டு வர சொல்றாங்க. அதுதான் சரி. காத்திய தெய்வம் வேற வரப்போகுது. விளக்க பார்த்தாலே பூரணத்தின் பயம் உச்சக்கட்ட அடைஞ்சிடும். வேண்டாம்ப்பா, வேண்டாம், நான் இங்கேயே போக மாட்டேன். அப்பா, என் கடைசி காலம் இங்கேயே முடியட்டும்ப்பா. பூரணம், உன் பைத்தியக்காரன் நினைப்பார நம்ம குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிடாதம்மா. உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அத்தான் சொல்றபடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாமா. வேண்டாம்ப்பா, என்ன வற்புறுத்தாதீங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன். பூரணம், பிடிவாரத்துக்கு ஒரு அளவு உண்டு. அத்தான், நீங்க வரல, உன் வற்புறுத்தியாவது ஆஸ்பத்திரி போயிடு. வண்டி வந்தாச்சு, தயவு செய்து சொல்றது கேடு. என்ன வற்புறுத்தலாம், கட்டாயம் விடாதான் நீங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாது. ஆஸ்பத்திரி போனா என்ன செய்ய போயிடும். இப்படி வாங்க, தயவு செய்து கேடு. அக்கா, அக்கா, லட்சுமி. மாமா, கவலைப்படாத பசுபதி, நடக்கிறது நடக்கட்டும். இப்போ பூரணத்தை நரசிங்க ஹோம் கொண்டு போ. சீக்கிரம் முரளி கலா, அப்பா அம்மாவும் சின்னம்மா வந்துருவாங்கப்பா. நீங்க போய் நம்ம சீத்தையோட போய் விளையாண்டுட்டு வாங்க. பூர்ணப்படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலையே. உங்க மனைவியின் கேஸ் என்னுடைய திறமைக்கே சவால் விடுவது போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் பசுபதி? என்ன காரணத்துக்காக இன்ன சமயத்துல செத்து போயிடுவோன்னு முடிவு கட்டிட்ட ஒரு முட்டாள்தனமான பெண்ணோட போராடிட்டு இருக்கு. நீங்க நம்பிக்கையோட போய் வாங்க. என்ன செய்ய, இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கலாமா? ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லீங்க. சரி, பூரணம் பயம் இல்லாம அமைதியா இருக்காங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். மைத்ரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. அப்பா தூக்கி போட்டா எங்க? ஆமாங்க, இப்ப சின்னம் ஆஸ்பத்திரி தான் இருக்காங்க. ஆஸ்பத்திரியா? சரி வாங்க போலாம். பாரு, பிடிவாதம் பிடிக்காம மருந்த குடிமா. மருந்தாலையும் வைத்தியத்தாலையும் என்னை பிழைக்க வைக்க முடியாது. நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். மருந்தினாலையும் வைத்தியத்தாலையும் சாவை தடுக்க முடியாட்டியும் தள்ளி வைக்க முடியும், வேதனையை போக்க முடியும். தயவு செய்து மருந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராது. கடவுள் உங்களை நிச்சயமா காப்பாற்றுவார். ஆமா பூர்ணம், தயவு செய்து இந்த மருந்து சாப்பிடு. நீங்க என் சகோதரி மாதிரி, உங்க மேல எனக்கு எந்த வித வருத்தமும் கிடையாது. நீங்க சந்தோஷமா இருந்தா தான் எனக்கு நிம்மதி. நீங்க ரொம்ப நல்லவங்க. அழாத பாப்பா, சின்னமாவை பார்க்கலாம், அழாத. சமாதானம் பார்த்துமே. பூரணத்துக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன, உடனே ஆபரேஷன் வேண்டிய ஏற்பாடுகள் செய்யுங்க. குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போமா. உடனே பசுபதியை வர சொல்லு. பாப்பா, நீ சாகல, எங்களை விட்டு பிரிஞ்சு போகவே இல்லை. ஆவியா இந்த குடும்பத்துலதான் சுத்திட்டு இருக்கிற. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, நீதான் பூரணத்தை காப்பாத்தணும். நீதான் இந்த குடும்ப விளக்க ஒளி வீச செய்யும். பூரணத்துக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா, நீங்க குழந்தைகளை பாத்துக்க. நான்
ஹலோ ஹலோ யார் டாக்டர் சஞ்சீவியா? நான் சத்யபாமா பேசுறேன். ஒரு சீரியஸ் கேஸ், உடனே ஆபரேஷன் செய்யணும், இல்லைன்னா குழந்தைக்கு தாய்க்கு ஆபத்து. பிளீஸ் 10 நிமிஷத்துல உங்களை எதிர்பார்க்கறேன். எஸ் டாக்டர், ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன டாக்டர் இது, என்ன இது, என்ன டாக்டர் இது, என்ன? நன்மேனு நினைச்சுதான் பூரணத்துக்கு கருத்தடை ஆபரேஷன் செய்யாம இருந்தேன். ஆனா அதுவே இவ்வளவு பெரிய தீமையா வளருமன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பாப்பாவை அழைச்சுக்கிட்டு இப்ப வந்துருவாம்மா. பாப்பா வரமாட்டேன், சின்னமா வரமாட்டேன், நீ போயிட்டு. அப்படி சொல்லாத கோலா, அப்படி சொல்லாத. நம்ம தோட்டத்துல குளதள்ளி இருந்த சின்ன வாழைமரம் திடீர்னு சாஞ்சு போச்சு. எஜமா, நம்ம வீட்டுல இன்னைக்கு விளக்கேற்றி வைக்கிறீங்க? மனசுல விளக்கறியும் மனையில விளக்கேற்று உனக்கு எந்த ஆபத்து ஆபரேஷன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. சுகப்பிரசவம் நடக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பூரண செய்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தது குழப்பம் அடைஞ்சிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு டெலிபோன் செய்தேன். பரவாயில்ல, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா நமக்கு நல்லது, பேஷண்ட்டுக்கும் நல்லது. டாக்டர் கங்கிராச்சுலேஷன், பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க் யூ டாக்டர். பூரணம் தாயும் செய்யும் நலமா இருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுக்குள்ள குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பேசிக்கிறீங்களா? டாக்டர் என்ன மன்னிச்சிருக்க டாக்டர். பூரணம் உன் பயம் அர்த்தம் இல்லாததுங்கிறத இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? ஆமா டாக்டர், அர்த்தம் இல்லாத பயத்தாலதான் முட்டாள்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்துட்டேன். துன்பத்துக்கு பின்னாலே இன்பங்கிற தத்துவம் குழந்தை பேற்றுலதான் நிறைஞ்சிருக்கு. கரெக்ட். உன்னை போல பெண்கள் எல்லாம் டாக்டர்களோட ஒத்துழைச்சி அவங்க ஆலோசனைப்படி நடந்தா லட்சுமி போல தங்கத்தை போல குறை பிரசவத்துல சாக வேண்டிய நிலைமையே ஏற்படாது. உண்மைதான் டாக்டர், மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. தங்க மாதிரி இருக்கமா? உங்க